ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது தைராய்டு தாங்க. ஏன்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுது, என்ன காரணம்னு தெரியலன்னு போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக அவங்க பண்ணுற டெஸ்ட்டும் தைராய்டு டெஸ்ட்டு தான். அதே மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ப்ராப்ளமும் அந்த தைராய்டு தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது அந்த தைராய்டாக தான் இருக்கும். இது போக நிறைய பேருக்கு வந்து இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கும்போதும் கூட அவங்களுக்கும் தைராய்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்துருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம சேனல்லே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு தான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறீங்கக்கா, தைராய்டுக்கு வந்து நீங்கள் எதுவுமே போடலை ரொம்ப. அதனால் தைராய்டை வந்து நேச்சுரலாக சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனாலும் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே வந்து இது காமனான ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு தைராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு கிளாண்டு, அதில் ஒரு அதாவது கிளாண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது வந்து சரியாக ஒர்க் ஆகலை அதனால தான் வந்து அப்படி இருக்குன்னு. பட் அப்படி கிடையாது, நம்மளோட ஹோல் பாடியோட மெட்டபாலிசம் அதாவது வளர்சிதை மாற்றங்கள் வந்து ஒழுங்காக நடந்தாலே நமக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனை இல்லாமையே போயிடும். அதே மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா தைராய்டு வந்து ஒரு தடவை வந்துருச்சுன்னா அதை கியூர் பண்ணவே முடியாது, அதுக்கு லைஃப் லாங் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்படியும் கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வித்தின் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் வந்து டேப்லெட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து தைராய்டு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அந்த நேச்சுரல் வேஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் எதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மில்க் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடணும், அதாவது பால் குடிக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் வந்து கத்திரிக்காய், அப்புறம் ஒயிட் சுகர், காஃபி, அப்புறமா ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராக் சால்ட் எடுத்துகிட்ருப்பீங்க, அதாவது பிங்க் சால்ட் இல்லைன்னா ராக் சால்ட் எடுத்துகிட்ருப்பீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெகுலர் டேபிள் சால்ட்டை எடுங்க. ஏன் அப்படின்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அயோடின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது வந்து நல்லா இருந்தால் தான் உங்களோட தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து அந்த ராக் சால்ட்டில் பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நார்மல் டேபிள் சால்ட் அயோடின் கலந்த ஒயிட் சால்ட்டை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா வந்து சோயா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சோயா பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சோயா ப்ராடக்ட்ஸில் இருக்கிற கிளைக்கோஜெனிக் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தைராய்டு ஹார்மோனை வந்து இன்டர்ஃபியர் பண்ணும், தடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தைராய்டோட ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் தைராய்டு இருக்கிறவங்க தைராய்டு வந்து நேச்சுரலாக சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க சோயா ப்ராடக்ட்ஸ் அண்டு சோயா பீன்ஸ், அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற அந்த சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீல் மேக்கர் அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக குறைஞ்சது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 6 மாதத்துக்காவது நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் உங்கள் உடம்பை வந்து நச்சுத்தன்மை நீக்கிறதுக்கும் அதாவது டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கும் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி உங்கள் உடம்போட மெட்டபாலிசம் நல்லா நடக்கிறதுக்கும் அதாவது வளர்சிதை மாற்றங்கள் நல்லா நடக்கிறதுக்கும் உங்களுக்கு தைராய்டினால் ஏற்படக்கூடிய வெயிட் கெயின், வெயிட் லாஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அந்த சிம்டம்ஸ் எல்லாமே சரியாகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து யாருமே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஒருவேளை அசிடிட்டி பிரச்சனையோ இல்லை வந்து ஏதாவது அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். பட் அந்த மாதிரி இந்த ஃபுட் பைப் இரிட்டேஷன் அசிடிட்டி இதெல்லாமே எனக்கு இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் தைராய்டு வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்க்கணும். ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துக்கணும். இது கூட நீங்கள் வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு
ஒரு டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனை விட சின்னது டீஸ்பூன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆட் பண்ணி குடிக்கும்போது எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் லெமன்லாம் ஒத்துக்காது, இதுவும் கசப்பு அதுவும் ஒரு மாதிரி இருக்கும், அப்போ எனக்கு வேண்டாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லெமன் ஆப்ஷனல் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, நல்லா ஒரு பெரிய கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துகிட்டு எம்டி ஸ்டமக்கில் மார்னிங் வந்து நீங்கள் டெய்லி குடிக்கணும். இதை மட்டும் குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட உங்களுக்கு தைராய்டு வந்து நல்ல குறையிற வரைக்குமே நீங்கள் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி. நிறைய பேருக்கு வந்து இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் அவங்க உடம்புல வந்து அந்த மெட்டபாலிசம் சரியாக நடக்காததுனால அந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன், பெண்களோட ஹார்மோன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. லைட்டாக வந்து நீங்கள் உங்களோட தைராய்டு கிளாண்ட் இருக்கிற இடத்துல, அதாவது இந்த குரல் வளைக்கு சைடில் ரெண்டு பக்கமும் பட்டர்ஃப்ளை மாதிரி தைராய்டு இருக்கும், இதை வந்து நீங்கள் லைட்டாக நல்லெண்ணெயோ இல்லை ஏதாவது ஒரு ஆலிவ் ஆயில் ஏதோ ஒரு ஆயில் வச்சு நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு டெய்லி மார்னிங் வந்து அதை மெதுவாக மசாஜ் பண்ணி அப்படி ரவுண்ட் மோஷனில், அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி ரவுண்ட் மோஷனில் மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு டெய்லி வந்து மார்னிங் வந்து ஒரு சன் வந்து கொஞ்சம் சுடுற அளவு முன்னாடியே ஏர்லி மார்னிங்கோ இல்லை அந்த 8 மணிக்குள்ளே நீங்கள் வந்து டெய்லி கொஞ்ச நேரம் சன்ஷைனில் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் நிச்சயமாக கியூர் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். தைராய்டு ஹார்மோனுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்பவே வந்து தொடர்பு இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட தைராய்டு வந்து இன்னும் ஒஸ்ட்டாக தான் போகுமே தவிர உங்களுக்கு வந்து கியூர் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு உங்களோட லைஃப் ஸ்டைலில் ரொம்ப பரபரப்பான லைஃப் ஸ்டைலாக இருந்தால் அதை கொஞ்சம் காமாக மாற்றிக்கிறது, அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக். இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம குடலில் வந்து இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து நமக்கு நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு இருக்கும். இதில் நல்ல பாக்டீரியா அதிகமாகும்போது நம்ம உடம்பில் சரியான வளர்சிதை மாற்றங்கள் நடந்து நமக்கு உடம்பில் இருக்கிற நச்சுத்தன்மைகள் எல்லாமே வெளியேறும்போது ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு கிளாண்டு நல்லா வேலை செய்யும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக்கை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கர்டு, அதுக்கு ஒரு பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்டு தான். நீங்கள் வீட்டிலே உரக்குத்தி வச்ச தயிரை வந்து நீங்கள் சுத்தமான தயிரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. டெய்லியுமே அதை ஒரு நாள் கூட விடாமல் எடுத்துகிட்டே வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து தைராய்டில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதோடு சேர்த்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் தைராய்டுக்குன்னு சொன்ன வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். மல்லி கஷாயம், மல்லி கஷாயம் மல்லி வாட்டரும் வந்து நீங்கள் 3 வேளையும் உணவுக்கு பின்னாடி 1/2 hour ஃபுட்டு சாப்பிட்டு 1/2 hour அப்புறம் குடித்தாலும் சரி, இல்லை டெய்லியுமே மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடித்தாலும் சரி, அந்த மல்லி கஷாயத்தையும் நீங்கள் எப்படி வேணாலும் குடிச்சிக்கலாம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு வந்து உங்கள் குறையிறத கண் கூட நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக தைராய்டு வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளேயே குறையறத கண் கூட பார்க்க முடியும், உங்களால் ஈஸியாக கன்சீவ் ஆகவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாத்தையும் மீறி முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். யாருக்குமே வேணும்னே நான் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் பண்ணீங்க அப்படின்னா என்னால் இன்னும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.